கெலடோஸ்கோப் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது மைண்ட் ஓவர் த பாடி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒருவருக்கு வந்து காலில் ஆப்ரேஷன் நடக்குது, இங்கே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, இவருடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும் பொழுது அவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இது என்ன, இது புதுசாக காமிக்கிறாங்கள அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பட்டினத்தாருடைய வரலாறு படிக்கும்போது அதில் இருந்தது. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பசிக்குதுன்னு சாப்பிடும் பொழுது வந்து எல்லோரும் அடிக்கிறாங்க, யாரோ நினச்சி அடிக்கும் பொழுது அவர் சொல் வாங்கிக்க வந்து திண்ணல்ல வாங்கிக்க அப்படின்றார். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவர் பெரிய ஞானியா அவரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அப்போ தான் நீங்கள் யாரை சாமி வாங்கிக்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சரீரம் தானே பசிக்குதுன்னு வந்து சாப்பிட்டுது, இந்த சரீரத்தை அதற்குண்டான தண்டனை வாங்கிக்கோ அப்படின்னு ஆன்மா சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கருத்தை நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக மற்ற விஷயங்கள் நமக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது அந்த படத்தில் நான் புரிந்து கொண்டேன். அது தலைவர் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அற்புதமான ஒரு படம், காமெடியான ஒரு படம், எல்லோரோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக தலைவர் திரு சக்தி சிதம்பரம் அவர்களுக்கு நான் வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய சிவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.